இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்ற தமிழ் சொல்லை முழங்கித்தான் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்றார் எங்கள் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். அந்த காயிதே மில்லத் அவர்களுடைய வழியில் வந்தவர்கள்தான் நாங்கள். நாங்கள் அவர்களது வாரிசுகள். அது மட்டுமல்ல, வீரத்தந்தை பழனி பாபாவின் தம்பிகள், மாணவர்கள் நாங்கள். தற்போது நாங்கள் யாருக்கு தம்பிகளாக இருக்கிறோம்? அன்பு அண்ணன் சீமானும் சீமானின் தம்பிகளும் பதில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போது சீமானின் தம்பிகளாக வீட்டிருக்கிறோம். சீமானின் தம்பிகளாக இருப்பதில் பெருமை கொள்கிறோம். உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்ற கவிஞர் மனோன்மணியமின் சொல்லை உங்களுக்காக நாங்கள் அர்ப்பணமாக பாட கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் அதை முகமன்னாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். தமிழ் தேசிய கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பு அண்ணன் சீமானுக்கும் சீமானுடைய தம்பிகளுக்கும் வரக்கூடிய தேர்தலிலும் வருங்காலத்திலும் ஒத்துழைப்போம் என்ற ஒரு கொள்கையோடு வெளிவந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இஸ்லாமிய கூட்டமைப்பான நாங்கள், தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பான நாங்கள், அண்ணன் சீமானுக்கும் சீமானின் தம்பிகளுக்கும் இன்றிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க போகிறோம். நாங்கள் மட்டும் வாக்களிக்க போவது இல்லை, எங்கள் சமூகத்தையே வாக்களிக்க வைக்க போகிறோம். காரணம் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி நீங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவு தருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். ஏன் ஆதரவு தரக்கூடாது என்பது எனது கேள்வி. எதற்காக ஆதரவு தருகிறோம்? அண்ணன் சீமானின் நேர்மைக்காக, அண்ணன் சீமானின் உண்மைக்காக, அண்ணன் சீமானின் சொல் வீச்சுக்காக, அண்ணன் சீமானுடைய எழுச்சி மிகும் வீரத்துக்காக நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பித்து ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், வகூனு மாஸ்வாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களுடன் இருங்கள் என்று சொன்னான். அந்த உண்மையாளராக இங்கு இருக்கிறார்கள். அந்த உண்மையாளர்கள் இவர்கள். இன்னொரிடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், நன்மைக்கும் இறையச்சத்திற்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள், பாவத்திற்கும் விரோதத்திற்கும் உதவி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்பேற்பட்ட சீமானிய சிந்தனை, ஈமானிய சிந்தனை எங்களுக்குள் ஏற்படுத்தியது இறைவசனம். அந்த இறைவசனம் இவர்களை எங்களை திரும்பி பார்க்க வைத்தது. இதுவரைக்கும் அரசியல் மேடை என்றாலே நாங்கள் ஏறியது கிடையாது. மார்க்க உபன்யாசம் செய்திருப்போம், பள்ளிகளில் மிம்பரில் ஏறியிருப்போம், அரசியல் மேடையில் இதுதான் எனது முதல் மேடை. இந்த முதல் மேடையிலே அண்ணன் சீமானை சந்தித்த போதும், அவர்களுடைய தம்பிகளை சந்தித்த போதும், பரமக்குடியிலே 2 மணிக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருந்தார்கள். அவர்களை முதன் முதலாக சந்தித்த போது சிலிர்த்து போனேன். காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு ஒரு எளிமை. அல்லாஹ் மிகப்பெரியவன். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் எந்தவித தனி மனித புகழ்ச்சிக்காகவும் சொல்லவில்லை. நடந்ததா இல்லையா என்று என்னுடன் வந்தவர்களை கேட்டு பாருங்கள். எங்களுக்கு வழிவிட்டார்கள். எத்தனையோ பேர் காத்திருக்கும் போது எங்களுக்கு முதலாவது இடம் தந்தவர்களை சந்திக்க இடம் வகுத்தார்கள். அவர்களை நான் வாழ்த்தாமல் இருக்க முடியுமா? அதனால் தான் சொன்னேன், உன் சீரிழமை திறம்பு எந்த செயல் மறந்து வாழ்த்து விட்டோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து சீமான் சரியான ஆளா இல்லையா என்று முஸ்லிம்கள் முதலில் அடையாளம் காண வேண்டும். அவர்களை பற்றி நிறைய பிரச்சனைகள் விமர்சனங்கள் இருக்கிறது என்று எங்களுக்கு சொன்னார்கள். நான் சொல்கிறேன், சாதி வாரிய கணக்கெடுப்பை இதுவரை இஸ்லாமிய அமைப்புகளாவது பரிந்துரைத்ததா? இதற்கு பதில் சொல்லுங்க. நாம் இஸ்லாமியர்கள், அவருக்கு பின்னாடி போகலாமா, இவருக்கு பின்னாடி போகலாமா கேட்கிறார்களா இல்லையா? பிஜேபியின் ஆட்சியிலேயே நாம் இருந்து விட்டோம். பிஜேபியினுடைய ஆட்சியில் தானே இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இவருக்கு பின்னால் போனால் அவர் வந்து விடுவார், இவர் வந்து விடுவார், எல்லாரும் தான் வந்துட்டாங்களே. வந்தவருக்கு அப்பெல்லாம் வந்து விட்டார்களே. இங்கே இனிமேல் யாருக்கு பயப்பட வேண்டும்? ஒட்டார்பின் சென்று ஒருவர் வாழ்ந்தனின் அந்நிலை அவன் கெட்டான் எனப்படுதல் நன்றி என்றார் வள்ளுவர். யாருக்கு பின்னாடி செல்ல வேண்டும் என்பதனை வள்ளுவர் அழகாக சொல்லிவிட்டார்.
பொய்வாக்கு சொல்லி சொல்லி 70 வருடமாக தமிழக மக்களை வீணடித்துவிட்டு அவர்களுக்கு நாங்கள் அதை செய்து தருகிறோம் இதை செய்து தருகிறோம் ஜெயிலில் உள்ளவர்களை சிறைச்சாலையில் உள்ள அப்பாவிகளை நாங்கள் வெளியேற்றுகிறோம் அப்படி என்றால் அப்பாவிகளை உள்ள வைத்திருக்கிறீர்களா அப்பாவிகளை வெளியேற்றுகிறோம் என்று சொல்லி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அப்பாவிகள் யாரும் உள்ளே இல்லை அதனால் அவர்களை பிணங்களாக வெளியேற்றுவோம் என்று வெளியேற்றுகிறீர்களே இது சமூக நீதியா இது நீதியா இது தேர்தல் வாக்குரிமைக்கு உட்பட்டதா வாக்களிப்புக்கு உட்பட்டதா என்பதனை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலிலே அண்ணன் சீமான் எந்த விரலை காட்டுவாரோ எந்த சின்னத்தை காட்டுவாரோ அந்த சின்னத்திற்கு வாக்களிக்க நீங்கள் கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இதில் மாற்று கருத்து இல்லை வெம்பி வெம்பி நம்பி நம்பி வெம்பி வெம்பி வீணாகி போய்விட்டோம் நம்முடைய கதைகளும் சரித்திரங்களும் செல்லரித்து விட்டது செயலற்று போய்விட்டது கரையான் புற்றுக்கு இரையாகிவிட்டது இனி எங்கே தேடுவது இதோ இந்த தலைவன் பின்னால் செல்லுங்கள் இதோ இந்த தலைவன் பின்னால் செல்லுங்கள் நான் அழைக்கிறேன் நான் ஒரு மார்க்க அறிஞன் இஸ்லாமிய மார்க்க அறிஞன் மேடை பார்த்தது கிடையாது எனக்குள் அவர் மீது உண்டான ஈர்ப்பு தான் இப்படி என்னை பேச வைத்திருக்கிறது என்னால் ஒழுங்கான தயாரிப்புகள் செய்துவிட்டு நான் வரவில்லை உங்களை கண்டு எனக்குள் வீரியம் ஏற்படுகிறது எழுச்சி ஏற்படுகிறது எழுச்சி மிகவும் பச்சை தமிழன் சீமானை கண்டவுடன் எனக்குள்ளும் ஒரு எழுச்சி ஏற்பட்டு விட்டது அதற்காக நான் அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரிக்காத இஸ்லாமிய அமைப்புகள் பரிந்துரைக்காத இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பை அண்ணன் சீமான் முன்னிறுத்தியதால் வலியுறுத்தியதால் இஸ்லாமியர்களுக்கு பயன் இருக்கிறது 60 லட்சம் முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் 60 MLAக்கள் வர வேண்டாமா எங்கே இருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள் 60 MLAக்கள் எங்கே இருக்கிறார்கள் 1 MLAக்காக 2 MLAக்காக அதிகாலையில் இருந்து சாயங்காலம் வரை காத்து கிடக்கும் சூழ்நிலை அல்லவா ஏற்பட்டது எங்களுக்கு இது போன்ற சூழ்நிலையில் நாம் இருக்க வேண்டுமா நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலாவாக அண்ணன் சீமான் இருக்கின்ற போது அதற்கு பின்னால் எழுந்திருங்கள் புரட்சி படையுங்கள் இங்கு பாருங்கள் எவ்வளவு கூட்டம் இருப்பதற்கு இடமில்லை எனக்கு மேடையில் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது எனக்கு வருவதற்கு இடமே கிடைக்கவில்லை நான் எப்படி வந்தேன் என்பதை யார் கண்டுபிடித்தீர்களோ தெரியாது அந்த அளவிற்கு சிரமப்பட்டு உள்ளே நுழைய வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது என்ன காரணம் எந்த விதமான காசோ பணமோ விருந்தோ எதுவுமே கொடுக்கப்படாமல் எந்த விதமான கட்டணமும் கொடுக்கப்படாமல் அவரவர்களாக சொந்த செலவிலே வந்திருக்கிறார்கள் நான் எனது சொந்த செலவிலே வந்திருக்கிறேன் கேளுங்கள் கேளுங்கள் நான் மதிய உணவு எங்கு சாப்பிட்டேன் இவர்கள் எல்லாம் எங்கு சாப்பிட்டார்கள் அவரவர் அவருடைய சொந்த செலவிலே வந்திருக்கிறார்கள் இது மாதிரியான சூழ்நிலை எந்த கூட்டத்திற்கு இருக்கிறது 300 ரூபாய் கொடுக்கிறோம் வாருங்கள் பிரியாணி தருகிறோம் வாருங்கள் பாட்டில் தருகிறோம் வாருங்கள் என்று சொல்லித்தான் கூட்டங்கள் களைகட்டி இருக்கிறது இங்கு பாருங்கள் பேசுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டு பேசுவதற்கு நான் பெருமைப்படுகிறேன் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் எந்த விதமான சலுகையும் அறிவிக்காமல் வாருங்கள் என்று வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் வந்த விளம்பரத்தை வைத்து இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே நாளை வெற்றி நமது வெற்றி என்பதில் மறந்து விடாதீர்கள் இப்போது நான் சொல்கிறேன் சீமானை பார்த்து பிஜேபியின் பி டீம் என்கிறார்கள் ஏ டீம் என்று சொல்லட்டும் தமிழகத்தின் தீய சக்தி என்று கூட சொல்லட்டும் எங்களுக்கு அது பற்றி கவலை இல்லை அண்ணன் வந்தால் மருத்துவம் இலவசமாகிறது கல்வி இலவசமாகிறது அது மட்டுமல்ல எல்லாமும் அரசு பணியாக மாறப்போகிறது அப்படி என்று சொன்னால் அந்த அண்ணனை நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ வைத்து பாராட்ட வேண்டாமா அதற்கான காலம் வந்துவிட்டது புரட்சி கனல் வெடிக்கின்ற நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில் நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் வேறு எப்போதும் பயன்படுத்திக் கொள்ள முடியாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழனி பாபா என்ற வீர தந்தை சொன்னார் முஸ்லிம்களே உன்னை பார்த்து உங்களை பார்த்து சிறுபான்மையினர் என்று சொன்னால் அவரை நான் செருப்பை கலட்டி அடிப்பேன் என்றார் பழனி பாபா அதற்கு பின்னால் அந்த வாசகத்தை மேடை முழக்க முழங்கியவர் அண்ணன் சீமான் தவிரவர் யார் நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள்
அன்பிற்குரிய சகோதரர்களே, உலக மக்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாமிய விழுமியங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டியது மார்க்க அறிஞர் என்ற அடிப்படை எங்கள் மீது கடமையானால் சரியான அரசியல் பாதையை நோக்கி செல்லுங்கள் என்று எனது சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டியது எனக்கு கடமை இல்லையா? அந்த கடமையின் அடிப்படையில் தான் இங்கு வாருங்கள் என்று நான் சொல்கிறேன். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழன், வாழ்க நாம் தமிழர்.